இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆதார் வெரிஃபிகேஷன், உங்கள் மொபைல் நம்பர் ஆதாரோடு இணைக்கணும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஈஸி ஆகிடுச்சு. இப்போது ஆல்ரெடி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து அந்த மெத்தட் ஈஸி ஆகிடும், வெறும் ஓடிபி மூலிமாவே நீங்கள் வந்து லிங்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மெத்தட் வந்து வந்துருச்சு ஜனவரி 1லேருந்து, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏர்டெல், ஏர்செல், பிஎஸ்என்எல், ஐடியா, வோடஃபோன் இப்படி எந்த சிம் வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் வீட்டில் இருந்தே எந்த ஒரு ஷாப்புக்கும் போகவே தேவையில்ல, வீட்டில் இருந்தே உங்கள் மொபைல் மூலிமாவே ஓடிபி வெரிஃபிகேஷன் மூலிமா நீங்கள் ஆதாரை லிங்க் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா 14546 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நீங்கள் எந்த சிம் வச்சுருந்தாலும் சரி 14546க்கு கால் பண்ணுங்கள். நீங்கள் இந்தியனான்னு சொல்லிட்டு கேட்கும், ஸோ அதை செலக்ட் பண்ணிங்க. அதுக்கடுத்து லாங்குவேஜ் தமிழ் லாங்குவேஜை செலக்ட் பண்ணிங்க. உங்கள் ஆதார் கார்டு நம்பர், ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணோடனே உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபி என்டர் பண்ணாலே போதும், உங்களுக்கு ஆதார் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் எந்த ஒரு ஷாப்புக்கும் போக தேவையில்ல, வீட்டில் இருந்தே நீங்கள் ஈஸியாகவே முடிச்சிடலாம் எல்லா ப்ராசஸும். ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும்தான் ஆகும் இதுக்கு. ஸோ இது ஒரு பெஸ்ட்டு வேன்னு சொல்லலாம், நீங்கள் எந்த ஒரு ஷாப்புக்கும் அலைய வேண்டியதும் இல்லை. ஸோ ஓல்டேஜ் பீப்புள் ஆகட்டும், எல்லாருக்குமே ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது. அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருமே யூஸ் பண்ணி பாருங்கள். நான் யூஸ் பண்ணியும் பார்த்துட்டேன். என்னோடய நம்பரும் நான் ஆதார் வெரிஃபிகேஷனும் முடிச்சிட்டேன். ஸோ பெஸ்ட்டாக இருக்கும் இந்த மெத்தட் எல்லாருக்குமே, எல்லாருக்கும் சூட்டபுளாகவும் இருக்கும். அப்புறம் டேட்டும் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி, நீங்கள் பிப்ரவரிக்குள்ளே பண்ணி ஆகணும், இல்லைனா உங்கள் சிம்மு வந்து டீஆக்டிவேட் ஆகிடும். ஸோ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பிப்ரவரினு சொல்கிறாங்க, ஒரு சிலர் வந்து மார்ச்னு சொல்கிறாங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரம் வேணாலும் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை சீக்கிரமாக முடிச்சாலும் முடிச்சிடலாம். இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா சிம்பிளாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு 5 மினிட்ஸில் எல்லாமே முடிச்சிடலாம். அதனால் எனக்கு பெஸ்ட்டு வந்து முடிச்சிருங்க.